புதுக்கோட்டை மாவட்டம் கரம்பக்குடி அருகே உள்ள ராங்கியன் விடுதி கிராமத்தில் ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி செயல்பட்டு வருகிறது. இந்த பள்ளியில் 40க்கும் மேற்பட்ட மாணவர்கள் பயின்று வருகின்றனர். 25 ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்ட பள்ளிக்கூட கட்டடம் கஜா புயலின் போது சேதமடைந்த நிலையில் அதிகாரிகள் கண் துடைப்புக்கு மட்டுமே சீரமைப்பு பணியை செய்ததாக கூறப்படுகிறது. அப்போது முதல் பள்ளியின் மேற்கூரை இடிந்து விழுவது வாடிக்கையாக இருந்து வருகிறது. இதனால் கிராம மக்கள் மாணவர்களை பள்ளிக்கு அனுப்ப அச்சமடைந்து வீட்டிலேயே வைத்துக் கொள்வதால் பலர் படிப்பை பாதியில் நிறுத்தும் நிலையும் ஏற்பட்டுள்ளது. கஜா புயலுக்கே இடிஞ்சி விழுந்தது. அதுலேருந்து நாங்களும் எத்தனை முறையாக நாங்கள் மனு கொடுத்தோம். இளைஞருக்கு போனாங்க, ஊர்க்காரங்க போனாங்க, பெற்றோர் சங்க தலைவிங்கிற முறையில் நானும் தனிப்பட்ட முறையிலே போயிட்டு மூவ் பண்ணேன். தீபாவளி கொண்டாடி பிள்ளைங்க மகிழ்ச்சியாக வந்து கட்டடம் திறந்து பார்த்தாக்க இடிஞ்சாங்கன்னு கேட்கணும், விழுந்து கிடக்கு. இதே அந்த பிள்ளைங்க உள்ளே உட்காந்துருந்து விழுந்து இது பண்ணால் பிள்ளைங்களோட உயிர் தானே போயிருக்கும். நாங்கள் தானே பெற்றவங்க தானே பிள்ளைங்களை இழந்துட்டு இருப்போம். கட்டடத்தின் நிலைமை இப்படி என்றால் ஆசிரியர்களின் நிலைமையோ அதைவிட மோசம். அத்தி பூத்தார் போல்தான் பள்ளிக்கு வருகின்றனர் ஆசிரியர்கள். இதனால் அருகில் உள்ள பள்ளிகளில் இருந்து ஆசிரியர்களை கடன் வாங்கி பாடம் நடத்தப்படுகிறது. ஆபத்தை ஏற்படுத்தும் கட்டடம், போதிய ஆசிரியர்கள் இல்லாத வகுப்பறை, இப்படி ஊராட்சி ஒன்றிய தொடக்கப்பள்ளி குறித்து பலமுறை புகார் கொடுத்தும் அதிகாரிகள் கண்டுகொள்வதில்லை என்பதே அப்பகுதி மக்களின் வேதனை குரலாக உள்ளது.